ஹாய் ஹலோடி பீப்புள், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், அக்டோபர் 10ஆம் தேதி உலகமெங்கும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக காத்திருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜெய்பீம் படத்தை எடுத்தார் இல்லையா, டிஜே ஞானவேல் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கிட்டுருக்கிறாரு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த ஃபைனல் ஒர்க் வந்து ரொம்ப பிஸியாக நடந்துட்டுருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மனசிலாயோ அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, அந்த ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று சாயங்கணும். அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைப் மோடில் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா அனிருத் தலைவர் படம் அந்த காம்பினேஷன் வந்துட்டாலே எல்லாருக்குமே தெரியும், அனிருத் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஓவர் டியூட்டி பண்ணுவாப்பில் அந்த மியூசிக்கை வந்து, அந்த ஒரு பாட்டோ அல்லது பிஜிஎம்மோ அதை மெருகேற்றுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாப்பில் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காகத்தான், சாரி கேட்குறதுக்காகத்தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சர்ப்ரைஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மறைந்த பாடகர் லெஜெண்டரி சிங்கர் மலேசியா வாசுதேவன் சார் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய வாய்ஸை ஏஐ மூலமாக வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருந்தது. ஸோ இதில் நிறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். பவர் பேக் ஒரு பிளாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு சிங்கிள் ஒரு படத்து மேலே ஒரு இம்ப்ரெஷனை வந்து என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக இந்த பாட்டு க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ரஜினி சார் அவரை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். 873, அதாவது இன்னும் அந்த மனுஷன் வந்து ஆன்ஸ்க்ரீனில் இவ்வளோ ஸ்டைலாக, இவ்வளோ யங் லுக்காக, அதை அந்த ஒரு மெனக்கெடல் இருக்குல்ல, வயசாயிடுச்சு ஓகே, பட் இருந்தாலும் நான் என்னை நம்பியிருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் மெனக்கெடுற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காகவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கார், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கார், உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் இதே மாதிரி எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்கணும் சார், நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை. உடனே வந்து ஒரு தற்குறி ஒன்று வந்து இன்றைக்கி நான் போட்ட ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன், அதாவது 73 வயசுங்க இப்பவும் பாருங்கள் எப்படி இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு தற்குறி வந்து மலையாள ஆக்டர் இருக்கார் இல்லையா நம்ம மம்முட்டி சார், அவர் வந்து 73 வயசு, அவரோட ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு லுக்கையும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தற்குறி திறமாக பேசியிருந்தான். எனக்கு வந்து என்னென்னா, சிரிக்காமல் என்ன பண்ண சொல்கிற, அவ்வளவு யங் லுக்கு அவர் இருக்கார் இல்லையா, ஆனால் இந்தியா முழுக்க சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் மம்முட்டியை வாடா சொல்கிறாங்க மெண்டல் பயில. அதாவது உனக்கு அவரை பிடிக்காது, அதை வந்து நீ இதில் தான் காட்டுவியா, பெருசாக நீங்கள் சொல்கிறீங்க, மற்ற லாங்குவேஜ் படத்துக்கெலாம் நம்ம வந்து அவ்வளோ இது பண்ணுறோம், நீ சொந்த வா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்டரே இவ்வளோ கேவலமாக பேசுகிற நாய், நீ பேசலாமாடே. இதில் வந்து நிறைய சர்ப்ரைஸ், ரஜினி சார் அவரை பற்றி பேசியாச்சு. அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சு வாரியர் மேம், உண்மையிலேயே மறந்துட்டாங்க. இதில் வந்து அவங்க சின்ன சின்ன அந்த டான்ஸ் மூமெண்ட் கிளிப்ஸ்லாம் இருந்தது, அன்எக்ஸ்பெக்டட், சூப்பராக இருந்தாங்க. எப்படி வந்து அந்த ஒரு ஹீரோயின் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஆனால் இப்படி ஆடக்கூடிய ஒருத்தங்களை அசுரன் படத்தில் நம்ம வெற்றி மாறணும் ஆடவிடாமல் பண்ணாப்பில், துணிவு படத்தில் நம்ம எச்சினோத்தும் அவங்களுக்கு ஒரு சாங்கே கொடுக்காம கொடுத்தாப்புல, பட் அது இண்டிவிஜுவலாக அவங்களுக்குன்னு ஒரு அந்த மாதிரி சாங் இல்லை இல்லையா, ஏன்டாடே இப்படிலாம் பண்ணுறீங்க, தேங்க்ஸ் ஞானவேல் சூப்பராக பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியா வாசுதேவன் சார் அவருடைய வாய்ஸு, அவருடைய சன் யுகேந்திரன் அவர் தான் வந்து அந்த ஒரிஜினலாக பாடியிருக்காரு, அதை அப்புறமா ஏஐக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மலேசியா வாசுதேவன் சார் வந்து எங்கெல்லாம் அப்படி ஒரு இழுப்பு இழுப்பார் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து அழகாக சூப்பராக யுகேந்திரன் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணதுனால தான் இது அருமையாக ஏஐயில் கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ ஒரு பிளாஸ்டான ஒரு சாங், அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. அப்புறமா ரொம்ப முக்கியமாக லிரிக்ஸ் ரெண்டு பேர் எழுதியிருக்கிறாங்க, விஷ்ணு இடவன் அண்டு சூப்பர் சுப்பு, ஹுக்கும் படத்துடைய ஸ்பெஷல் அவரும் எழுதியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சில வரிகள்லாம் சூப்பராக இருந்தது. இது ஊரில் உள்ள சாமியெல்லாம் வச்சு 100 பிரச்சனைமா, ஆனால் நம்மளெல்லாம் படைச்சது ஒரே சாமி தானமா அப்படின்ற மாதிரி, ஒரு கடவுள் தானமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்தது, எனக்கு அது நல்லா இருந்தது. ப்ளஸ் ரஜினி சாருக்கே உண்டான அந்த ஒரு மாஸ் மொமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அப்புறமா நம்ம ராமையா ராக்கம்மா
இதெல்லாம் வந்து அப்படியே கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு விண்டேஜ் அப்படி ஒரு இதுக்கு போயிட்டு வந்தது அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஸோ ப்ராப்பராக வேட்டையின் படத்துடைய அந்த ப்ரொமோஷன் அப்படின்றது இந்த பாடல் மூலமாக கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது. ஸோ பக்காவாக பேங்கராக ஒரு படம், அதுவும் குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரஜினி சார் ஸ்டைலு ப்ளஸ் ஞானவேல் அவருடைய அந்த கண்டென்ட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு படம் அவுட்புட் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய ஆசை. ஸோ இன்னும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீசர் விடுறாங்களா இல்லை ட்ரெய்லர் விடுறாங்களா அப்படின்றது தெரில. ஸோ கண்டிப்பாக 15 நாளைக்கு முன்னாடியே வந்து ட்ரெய்லர் விட்டுருவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே சேட்டன் பொழிச்சு பொலி பொலின்னு பொழிச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸாக உடனே ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் அப்படியே ஆடணும் போல் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இந்த காப்பிரைட் பஞ்சாயத்து பண்ணி ஏதாவது பண்ணி போடுவானுவேன் முடியாதுரே. சிக்க மாட்டேன், சிக்கவே மாட்டேன்.